இன்றைய மன்னா ஏசாயா 58:11 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். கர்த்தர் நம்மளை நித்தமும் நடத்துகிற தேவன். கர்த்தர் நம்மளை நடத்துகிறபடினால் நம்முடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருக்கும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை அவர் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். உங்களுக்கு நீர்ப்பாய்ச்சுகிறவர் உங்களுடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்து. என்னுடைய வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நாளும் அவர் நீர்ப்பாய்ச்சுகிறார். நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாய் வைக்கிறது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில அவருடைய ஒரு நீர்ப்பாய்ச்சல் இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு செழிப்பை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவார். உங்களுடைய உலக பிரகாரமான தேவைகளிலும் கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் நித்தமும் நடத்துகிற தேவன். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, நடத்துகிற சர்வ வல்லமுள்ள தேவனை நோக்கி பாருங்க. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிறேங்க நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலையில உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும். உற்சாகமான ஆவி அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வைப்பீராக, வற்றாத நீரூற்றை போல வைப்பீராக. அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு செழிப்பு வரட்டும். உலக பிரகாரமான வாழ்க்கையில ஒரு செழிப்பு வரட்டும். கர்த்தருடைய பலத்த கரம் வல்லமையான கிரியைகளை செய்யட்டும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.